Hi friends, welcome to PK the Cook. நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம் அப்படின்னா பாம்பே அல்வா. அதுவும் பாம்பே ஸ்டைலில் ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டாக இது வந்து 1 கப் தான். நெக்ஸ்ட்டு 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் நான் ஊற்றிட்டேன். இப்போ அடுத்தது 1 கிளாஸ் நான் ஊற்ற போகிறேன். இதை நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக நல்லா கரைச்சி வச்சுருக்கலாம். நம்ம இப்போது நம்ம இந்த கார்ன்ஸ்டார்ச்சை வாட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு தனியாக ஃபர்ஸ்ட் 1 கப் சுகரை போட்டுடலாம். அடுத்தது 1/2 கப் சுகரையும் நம்ம போட்டுடலாம். மொத்தம் 1.5 கப் சுகர் போடணும். அதுக்கு 1 கிளாஸ் வாட்டர் நம்ம வந்து ஊற்றணும். இப்போ இது நல்லா வந்து கரையணும். இது நல்லா வந்து நம்ம ஸ்லோவில் வச்சு கரைய வைக்கணும். லெமன் ஜூஸ் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றுறேன். ஏன் இந்த லெமன் ஜூஸ் நான் இப்படி ஊற்றுறேன்னா, சக்கரை ஆறின பிறகு கட்டி ஆகிடும் இல்லையா, அது ஆகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன் வந்து இது ஊற்றுறேன். அதில் நான் 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அந்த 2 ஏலக்காய் வந்து நான் போட்டுடுறேன் அந்த சுகர் சிரப்புலேயே. நம்ம ஆல்ரெடி கார்ன்ஸ்டார்ச் வாட்டர் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இப்போது நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து மீடியமில் வச்சே நீங்கள் வந்து பண்ணணும். ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும், நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வராது. மீடியமில் வச்சே பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகும். 2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஆகும். அப்படியே இப்போ லிக்யூடாக இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நமக்கு ஃபார்ம் ஆகிடும் குட்டி குட்டியாக. இப்போ அடுத்து ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது ஃபுல்லாகவே இந்த மாதிரி கெட்டியாகிடும். இப்படி தான் ஆகும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன்னா, நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இது மிக்ஸ் பண்ணிடலாம். மீடியமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. மீடியமில் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம இதில் வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நான் இது கொஞ்சம் க்ரீன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதுனால நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். பிஸ்தா ஃப்ளேவர். இப்போ நல்லா இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஆயிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நான் இன்னொரு 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம இதை வந்து 1 ஹவர் ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 1 ஹவர் கூல் பண்ணிட்டோம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இதை இப்போது கட் பண்ணலாம். பாருங்க எப்படி இது சூப்பராக வந்திருக்குன்னு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.